ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்துவிட்டது. அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த அதிரடி அறிவிப்பு வந்துவிட்டது. எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டுகிட்டே இருந்த சூழ்நிலை இப்போ வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்ன டிஸ்ட்ரிக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதேமாரி மயிலாடுதுறை அப்படின்னு சொல்லிட்டு அதோட வெப்சைட் இது தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க முடியும். இதில் வந்து அஃபிஷியலாக வந்து சேல்ஸ்மேனுக்கும் பேக்கர்ஸுக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் நம்ம சேல்ஸ்மேனுக்கு எப்படி இருக்குது என்னென்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்தது நம்ம பேக்கர்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு கட்டாயமாக புதிவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவராலாக தமிழ்நாட்டில் எங்கேயாவது வேகன் அறிவிச்சா உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே இன்டிமேஷன் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து காத்தால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு இருந்தோம். சேலம் மாவட்டம் வந்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் தான் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன மாவட்டத்துக்கு மயிலாடுதுறைக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. ஒரு சூப்பரான அப்டேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் வந்து ரிசல்ட் நீங்கள் பேக்கர்ஸ் மேலே இந்த ரிசல்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஒன்ஸ் இப்படி கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில டைம்ஸ் இப்படி எரர்ஸ் வரும், நீங்கள் பொறுமையாக தான் கிளிக் பண்ணுற மாதிரி வரும். இப்படி வந்தது அப்படின்னா இதில் வந்து பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுங்கள். பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா மயிலாடுதுறை அப்படின்னு சொல்லிட்டு மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டு லெட்டரில் கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் நம்பரு, கேண்டிடேட் நேமு, ரிசல்ட்டு, செலக்டடு, எல்லாருமே செலக்டடு. மொத்தம் வந்து எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 140 சம்திங் நம்ம என்ன பார்த்தேன், அதே கரெக்டு 140 பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆகிருக்காங்க. விண்ணப்பித்தது என்னமோ அதிக பேர், ஆனால் செலக்ட் ஆனது என்னமோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 140 பேர் தான். இவ்வளோ வேகண்ட தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக இருந்தது. அதில் வந்து இதோட பிடிஎஃப் லிங்க் நான் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், ஒன்ஸ் நான் அவைலபிளாக கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்கள் இதை கிளிக் பண்ணி இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் ஏறத்து இருக்குது அப்படின்னா தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான தகவல்களை உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது போட் லெட்டரில் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பேக்கர்ஸ்க்கு உண்டான ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம். பேக்கர்ஸ் கிளிக் பண்ணுங்கள், லோட் ஆகும். இப்போ டவுன்லோடு கேட்டோம்னா டவுன்லோடு கொடுங்க. டவுன்லோடு கொடுத்தோன்னா இப்படி பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து பிடிஎஃப் இருந்தது அப்படின்னா பிடிஎஃப்பில் ஓப்பன் ஆகும். அப்படி பிடிஎஃப் இல்லை அப்படின்னா எரர் ஆயிரும். அதனால் நீங்கள் போய் ஒரு ப்ளே ஸ்டோரில் ஒரு இது ஒன்று ஏற்றிக்கோங்க பிடிஎஃப். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கர்ஸு. இது வந்து மொத்தமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 வேக்கண்ட்டு தான். 11 வேக்கண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து அந்த சீனியரிட்டி நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் அந்த சீனியரிட்டி பார்க்குறதுக்குள்ள ஆப்ஷன் இதில் இல்லை. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் இருந்தால் தான் நம்மளால் சீனியரிட்டி பார்க்க முடியும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதை நம்மளால் சீனியரிட்டி பார்க்க முடியாது. யார் யார் செலக்ட் ஆகிருக்காங்களோ செலக்டர்னால் செலக்டட், அவ்வளோதான். சீனியரிட்டினா நம்ம ஃபஸ்ட்டு அந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் நம்ம சீனியரிட்டி பார்க்க முடியும். இதிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீனியரிட்டி எதுவும் பார்க்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்மளோட சேனலில் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள், கீழே அப்டேட் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.